ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் அண்ட் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிதாரு, கிங்குக்கு ஸ்பைக்கி பால் யூஸ் பண்ணுங்கள், குயினுக்கு ஜெயண்டரை யூஸ் பண்ணுங்கள், வார்டனுக்கு ஃபயர் பால் யூஸ் பண்ணுங்கள், ஆர்சிக்கு ராக்கெட் ஸ்பியர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நானும் எந்த டவுன்ஹாலுக்குன்னு கேட்டிருந்தேன். டவுன்ஹால் 14 இல்லை டவுன்ஹால் 15க்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. டவுன்ஹால் 15 நான் ஸ்பைக்கி பால் அன்லாக் பண்ணாத காரணத்தினால் டவுன்ஹால் 14 இதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இப்போ வாங்க போகமா. ஓகே நண்பர்களே, இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம என்ன சிஜி மிஷின் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃப்ளேம் ஃபிங்கர், சிஜி பராக்ஸ், பிளிம்ப் இருந்தால் கூட ஓகே தான். அதில் என்ன இருக்க போகுதுன்னா, 2 AT ஒரு வல்கர் இருக்க போகுது, ஸ்பெல்ஸில் 2 ஃப்ரீஸ் ஒரு பாய்சன், என்னோட ஸ்பெல் காம்பினேஷனில் 4 ரேஜ், 2 ஃப்ரீஸ் ஒரு பாய்சன், ட்ரூப்ஸில் என்ன மெயினாக கொண்டு போகிறோம்னா, 5 ஹீலர்ஸு, 17 ராக்கெட் லோன்ஸு, 3 ஹெட்டன்ரு, அப்புறம் பேபி டிராகன், விசார்ட்ஸு, ஆர்ச்சரி, இது எல்லாமே ஃபனலுக்காக தான். அப்புறம் 3 வால் பிரேக்கர், ஹீரோஸை வச்சு கொஞ்சம் டிரைவ் பண்ணி நல்லா வேல்யூ எடுக்கிறக்காக. அப்புறம் ஹீரோஸோட எக்யூப்மெண்ட்லாம் ஆர்சிக்கு ராக்கெட் ஸ்பியரும் ஷீல்டும், வார்டனுக்கு ஃபயர் பாலும் ரேஜும், குயினுக்கு ஜெயண்டாரும் ஹீலர் பப்பட்டும், கிங்குக்கு ஸ்பைக்கி பாலும், அது பேர் என்ன, கேம் கேண்டட் தான் வச்சுருக்கேன். ஸ்பைக்கி பால் லெவல் வெறும் 5 தான் இருக்குது. இதை அவர் சொன்னதுக்காக நம்ம ஸ்பைக்கி பாலை வச்சு ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா ரேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி டவுன்ஹால் 14 அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸ் ஒரு காம்பாக்டான பேஸு, எல்லா டிஃபென்ஸும் கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்குது, ஃபயர் பாலுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வேல்யூ இருக்குது. ஸோ ஃபயர் பாலை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃப்ளேம் ஃபிங்கருக்கான வேல்யூ நான் சூஸ் பண்ணிருக்கணும். ஸோ நான் ஃப்ளேம் ஃபிங்கருக்கு வேல்யூ சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடில் ஃப்ளேம் ஃபிங்கர் வச்சு ஈகிள் வரைக்கும் கட் பண்ணணும். அப்புறம் ஃபயர் பாலை கரெக்டாக அந்த மோட்டருக்கு ஆப்போசிட்டாக போட போகிறேன், அதாவது 1 o'clock சைடில். எங்கே ஃபயர் பால் யூஸ் பண்ண போகிறோன்னா, கரெக்டாக அந்த சிங்கிள் இன்ஃபர்ரோக்கு மேலே ஃபயர் பாலை போட்டோன்னா நமக்கு ஈகிள் கிடைக்கும். அந்த சைடில் இருக்க எக்ஸ்போ, அதுக்கப்புறம் ஸ்கேட்டர் ஷட், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு 2 வேல்யூ சூஸ் பண்ணணும். 1 ஃப்ளேம் ஃபிங்கர் வேல்யூ, அப்படி இல்லை ஃப்ளேம் ஃபிங்கருக்கு வேல்யூ இல்லைன்னா பிளிம்புக்கான வேல்யூ சூஸ் பண்ணணும். ரெண்டுக்குமே வேல்யூ இல்லைன்னா லாக் லான்ச்சரு, அது வேறு என்ன, சிஜி பராக்ஸ் இதை யூஸ் பண்ணி கூட நம்ம அட்டாக் பண்ணலாம். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் வரிசையாக பார்க்கலாம். இல்லை வார் அட்டாக்ல கூட அதுக்கேற்ற மாதிரி பேஸை சூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சிஜி மிஷினுக்கான வேல்யூ சூஸ் பண்ணணும், நான் ஃப்ளேம் ஃபிங்கருக்கான வேல்யூ சூஸ் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஃபயர் பாலுக்கான வேல்யூ சூஸ் பண்ணணும், ஃபயர் பாலுக்கான வேல்யூவும் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வார்டன் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் கிங்கு குயினை வச்சு எங்கே யூஸ் பண்ணி வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கை போடணும். ஆனால் அந்த டைமில் நம்ம வார்டன் மேலேயும் ஒரு கண் வச்சுக்கணும். இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடெலாம் கிங்கு குயினை வச்சு பிளானை போடுறோன்னா, நம்ம பார் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரூப்ஸ் பார், அந்த பாரில் நம்ம வார்டனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வார்டன் ஹெல்த் கம்மியாகிறமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ரேஜை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ ஃபயர் பால் நான் நினச்ச இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறக்காக இந்த சைடில் ஒரு இன்விசிபிள் யூஸ் பண்ணி கரெக்டாக சிங்கிள் இன்ஃபர்மலை அடித்து ஒரு எர்த்வொர்க்ஸ் பால் யூஸ் பண்ணேன். இப்போ ஆப்போனன்ட் கிளான் கேஸ்டும் சேர்த்து கிளியர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஸ்பெல் காம்போ இருக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பெல் காம்போவில் ஒரே ஒரு ஃப்ரீஸை மட்டும் குறைச்சிட்டு ஒரு எர்த்வொர்க்ஸ் பால் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து சிசிக்கு போட்டிங்கன்னா சிசி கிளியர் ஆயிரும். அதாவது சிசி ட்ரிப்ஸ் வராமே அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 எர்த்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பேசிக்கிட்டே ஜெயண்டாரோ மிஸ் பண்ணிட்டேன், இல்லைனா டவுன் ஹாலை கிளியர் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, நம்ம பரவாயில்ல, இப்போ குயின் அவுட் சைட் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் குயின் அவுட் சைட் தான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ சிங்கிள் இன்ஃபர்னோ நம்ம கிங்கை பிடிச்சதுனால கிங் சிங்கிள் இன்ஃபர்னோக்கு ஒரு ஃப்ரீஸு, அப்படியே ஆப்போனன்ட் கிங் அந்த சைடில் உலக ஆப்போனன்ட் கிங் ஆர்சியாக தெரில யாரோ உலாவிட்டு இருக்கான், அதுக்கு 2 ஹெட்டன்ரையும் போட்டு விட்டாச்சு. ஓகே, இந்த சைடில் குயினை வச்சு நம்ம வேல்யூ எடுக்க முடியல, அதனால் ஆர்சி வச்சு வேல்யூ எடுக்கலாம்னு ஆர்சி யூஸ் பண்ணி ஆர்சியோட ஷீல்டும் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது நம்ம குயினுக்கு ஒரு ரேஜும் ஒரு இன்விசிபிள் கூட போடலாம், தப்பு இல்லை, ஏன்னா ஹீலர்ஸ் அடி வாங்குது. ஸோ ஒரு இன்விசிபிள் போட்டுடலாம், தப்பு இல்லை. ஓகே, ஆர்சி வச்சு நல்லா வேல்யூ எடுத்தாச்சு. இப்போது நம்மகிட்ட இருக்க ராக்கெட் லோனை யூஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கிற பில்டிங்ஸை கட் பண்ணி இந்த அட்டாக்கை முடிக்கலாம். ஓகே, டவுன்ஹால் கிளியர் ஆகிட்டு இப்போ மறுபடியும் சும்மா ஒரு ரேஜ் இருக்கிறனால குயினுக்கே போட்டு விட்டுட்டு, ஏன்னா இப்போதைக்கு நம்ம குயினை கவனிக்க முடியாது, ஏன்னா ராக்கெட் லோன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபுல் கான்சென்ட்ரேஷனால தான் இருக்கும், ஏன்னா டைம் கொஞ்சம் தான் இருக்குது, சீக்கிரம் அட்டாக் முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கடகடன் எல்லாத்தையும் இறக்கி விட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் 10 ராக்கெட் லோன் சும்மாவே இருக்குது. இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான், ராக்கெட் லோன்னா ஸ்வாக் ஆகும், ஸ்வெல்ஸ்லாம் ஸ்வாக் ஆகும், ஆனால் அட்டாக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ஒன்று, இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையாக அட்டாக் பண்ணணும், கொஞ்சம் கவனமாகவும் அட்டாக் பண்ணோம்னா ஈஸியாக அடிச்சிடலாம். என்ன, கடைசியில் கொஞ்சம் டைம் ஃபில்லர் ஆகிற மாதிரி போகும், ஆனால் ராக்கெட் லோனை வச்சு கடகடன் முடிச்சிடலாம். இதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதை நம்ம செகண்ட் அட்டாக்ல பார்க்கலாம். இப்போ செகண்ட் அட்டாக் போகிறதுக்கு ட்ரூப்ஸ்லாம் ரெடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ரெடியாக இல்லை உள்ள இருக்க ஆர்மி ஃபுல்லுன்னு காட்டல. ஸோ செகண்ட் அட்டாக்ல ட்ரூப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சிசி ட்ரூப்ஸும் ரெக்வஸ்ட் கொடுத்து அனுப்பி வாங்கிட்டு செகண்ட் அட்டாக்ல ஒரு நல்ல பேஸோட உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம செகண்டாக அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் நம்ம ஃபயர் பால் வேல்யூ எங்கே சூஸ் பண்ண போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி ஃப்ளேம் ஃபிங்கருக்கான வேல்யூ ஓகே 12 o'clock சைடு, அப்படி இல்லைனா 6 o'clock சைடு. ஓகே, நான் ஃப்ளேம் ஃபிங்கர் வேல்யூ 6 o'clock சைட்லேயே எடுக்கிறேன். இந்த ஆர்ச்சர் டவரு அந்த மோட்ரு ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஃபிங்கரை இந்த சைடில் போடலான்னு இருக்கேன். அதாவது 6 to 9 o'clock சைடு பாதை இருக்கு பார்த்திங்களா, அந்த சைடில் போடலான்னு இருக்கேன். நம்ம 6 to 3 o'clock சைடில் போட்டோம்னா ஃப்ளேம் ஃபிங்கர் அந்த எக்ஸ்போர்ட்டை சீக்கிரம் அடி வாங்கி செத்து போயிடும். இதுவே இந்த சைடில் போட்டதுனால நமக்கு இந்த சிங்கிள் இன்ஃபரம், ஸ்கேட்டர் ஷாட்டு, ஏர் டிஃபென்ஸு,
அதுக்கப்புறம் என்னது விசா டவர் ஆர்ச்சர் டவர்லாம் கிடச்சி அதுக்கப்புறம் தான் ஃப்ளேம் ஃபிங்கர் அடிவாகும். அதுக்குள்ளே நம்ம வார்டன் ஃபயர் பால் வச்சு அந்த எக்ஸ்போ கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 9:00 சைடில் நம்ம வார்டனை போட்டாச்சா, அப்படியே ஹீலர் சப்போர்ட்டை கொடுத்தாச்சு. அப்புறம் ஃபஸ்ட் அட்டாக் முடியல. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த டைம் ஃபில்லருக்கான பாயிண்ட்டு, அது என்னென்னா வார்டன் ஃபயர் பால் யூஸ் பண்ண உடனே கிங்கு குயினை இறக்கி விட்ருங்க. அதாவது வார்டன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது கிங்குக்குள்ள வேல்யூ குயினுக்குள்ள வேல்யூ நோட் பண்ணி வச்சிடணும். நோட் பண்ணி வச்சுட்டு வார்டன் ஃபயர் பால் யூஸ் பண்ண உடனே கிங்கு குயினை வச்சு நல்ல வேல்யூ எடுத்துடணும். இன்னொரு சைடில் ஆர்சி வச்சு வேல்யூ எடுக்கணும். ஆர்சி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்சிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ராக்கெட் லோனை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி டவுன்ஹால் 14 விட டவுன்ஹால் 16 பயங்கர ஒருத்தாக இருக்குது. ஏன்னா டவுன்ஹால் 16 ஆங்கிரி ஜெல்லி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ வார்டனுக்கு ஆங்கிரி ஜெல்லி வச்சுட்டு வார்டனை டெப்ளை பண்ணி விட்டோம்னா டக்கு டக்குன்னு டிஃபென்ஸை டார்கெட் பண்ணிவிட்டு நம்ம நினச்ச இடத்துக்கு, அதாவது ஃபயர் பால் வேல்யூ நினச்ச இடத்துக்கு கொண்டு போய் ஃபயர் பால் வேல்யூ யூஸ் பண்ணி டக்குன்னு கிங்கு குயினை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே ட்ராஷ் பில்டிங்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம நினச்ச இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுது. இதில் தான் கொஞ்சம் டைம் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி கொண்டு போகுது. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் எனக்கு ஒரு அட்டாக் டைம் ஃபில்லர் ஆச்சு. அதுலேருந்து தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிது டவுன் ஹால் 16 இந்த அட்டாக் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது ஆங்கிரி ஜெல்லினால். ஓகே, இப்போ நம்ம நினச்ச இடத்துக்கு வார்டன் வந்ததுனால வார்டன் ஃபயர் பால் யூஸ் பண்ணிவிட்டு எர்த் ஒர்க்ஸ் பால் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கட்ட நடவடிக்கை நம்ம டக்குன்னு கிங்கு குயினை டெப்ளை பண்ணிடணும். நான் கிங்கை எங்கே பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா சிங்கிள் இன்ஃபார்மல் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே குயின் போகணும், அப்படியே அவுட் சைடில் கிங்கை அப்படியே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நிறைவேற்றும் வகையில் சிங்கிள் இன்ஃபார்மல் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஃப்ளேம் ஃபிங்கர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடி வாங்கிடும், அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். அந்த எக்ஸ்போவும் ஃப்ளேம் ஃபிங்கர் ஆறாலேயே கிளியர் ஆகிற மாதிரி கொஞ்சோண்டு ஹெல்த்தில் தான் இருக்குது. ஆனால் கிளியர் ஆகிரோனா என்னென்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம குயினோட எபிலிட்டி கொடுத்தா என்னென்ன டிஃபென்ஸ்லாம் கிளியர் ஆகும், ஏர் டிஃபென்ஸ் அந்த மாதிரி தான் கிளியர் ஆகும். ஓகே, பரவாயில்ல, கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஆர்சியும் நம்ம கிங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஆர்சியை வச்சு டிஃபென்ஸ் பில்டிங்கை கட் பண்ணிட்டோம்னா ட்ராஷ் பில்டிங்கை கிங்கே கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த சிங்கிள் இன்ஃபார்மோட்டை நம்ம குயினை கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் பாருங்க ரேஞ்ச் எவ்வளோ கேவலமாக போட்டிருக்கேன்னு. இப்போ நம்ம குயினை காப்பாற்றுறதுக்கு ஒரு இன்விசிபிள் போடணும். ஓகே, போட்டாச்சு. ஐயோ, வாடனை காப்பாற்ற ஒரு இன்விசிபிள் போடணுமே, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு குயினை காப்பாற்றுற நிலைமையில வாடனை மிஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே, பரவாயில்ல, நம்ம ராக்கெட் ரூல் நிறையா இருக்குது, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி டைம் முடியக்குள்ளே அட்டாக முடிப்போம். அந்த சிங்கிள் இன்ஃபார்மோக்கு ஒரு ஃப்ரீஸு. அப்புறம் நம்மகிட்ட இன்னும் ரேஜை பாருங்கள், 3 அப்படியே இருக்குது, இன்னும் 10 ராக்கெட் லோன் இருக்குது. ஓகே, இந்த 10 ராக்கெட் லோனில் கொஞ்சம் ராக்கெட் லோனை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு ரேஜை டவுன்ஹாலுக்கும் நம்ம குயினுக்கும் போட்டு விடுவோம். ஏன்னா ஸ்பீடாக ஓடினோம், இன்னும் 13 செகண்ட் தான் இருக்குது. ஓகே, டவுன்ஹால் கிளியர் ஆகிட்டு இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் டிஃபென்ஸ் இருக்குது. இங்கிருந்த ராக்கெட் லோனை எல்லாத்தையும் அனுப்பிவிடுவோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் சும்மா கடைசி நேரத்தில் யூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்புறம் நண்பர்களே, இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை டவுன்ஹால் 14 டவுன்ஹால் 15 பேஸாக அடிக்கணும், அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டவுன்ஹால் 15 சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா நானுமே அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். சரி ஓகே, அப்புறம் எக்யூப்மெண்ட்டை கொஞ்சம் மேக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன ப்ரோ இவ்வளோ ஓர்ஸ் வச்சிருக்கேன், ஸ்பைக்கி பாலை கொஞ்சம் லெவலப் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஓர்ஸ்லாம் சேர்த்ததுக்கு காரணம் என்னோடய மேஜிக்கல் மிரரை எத்தனை லெவலுக்கு போடணும்னா 21 லெவலுக்கு போடணும், டவுன்ஹால் 14 மேக்ஸ் பண்ணணும்னு ஒரு கொள்கையோடு இருக்கேன். இன்னும் ஜெயின் கேண்ட்லட் கூட மேக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், இந்த காரணத்துக்காக தான். அந்த நண்பர் கிங்குக்கு ஸ்பைக்கி பால் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஸ்பைக்கி பால் யூஸ் பண்ணேன், இல்லைனா ஜெயின் கேண்ட்லட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்காக தான் நண்பர்களே. சரி ஓகே, இப்போ ஒரே ஒரு டைம் ஃபில்லர் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்திங்களா, அந்த அட்டாக்கை மட்டும் லைட்டாக உங்கள்கிட்ட காட்டிட்டு வீடியோ முடிக்கலாமா, இல்லை எப்பவுமே முடிச்சிடலாமா? சரி, லைட்டாக ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். சரியா நண்பர்களே? ஓகே, இந்த அட்டாக் தான் கரெக்டாக 99 டைம் ஃபில்லர் ஆச்சு, எவ்வளோ கடுப்பாக இருக்கும், நல்ல வேலை வாரில் ஆகலை. சரி ஓகே, இந்த பேஸில் நான் ஃபயர் பாலுக்கான வேல்யூ எங்கே சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளேம் ஃபிங்கருக்கு இந்த சைடில் உள்ள வேல்யூ தான் சூஸ் பண்ணேன். ஸோ அந்த சைடில் மோட்டரை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஃபிங்கரை 6:00 சைடில், அதாவது 6 to 3:00 சைடில் போகிற மாதிரி ஃப்ளேம் ஃபிங்கரை இந்த சைடில் போட்டேன், சைடு வாக்கில் போட்டேன். ஸோ ஃப்ளேம் ஃபிங்கரை அழைச்சி அந்த சிங்கிள் இன்ஃபார்ம் வரைக்கும் கிடச்சிரும். அப்புறம் வார்டனை கரெக்டாக 9:00 சைடில் போட்டுட்டு ஈகிளை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ஈகிள் மேலேயோ இல்லை கொஞ்சம் முன்னாடி போட்டோம்னா எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்னு பாருங்கள். ஸ்கேட்டர் ஷாட்டு இன்ஃபார்ம் அது வரைக்கும் கிடைக்கும். கிங்கை வச்சு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா 12:00 சைடில் போட்டு அப்படியே வர மாதிரி, குயின் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அப்படி வர மாதிரி, ஆர்சியை 6:00 3:00 சைடில் போட்டு டவுன்ஹால் கிளியர் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி அட்டாக்கை முடித்தேன். கடைசியில் என்ன கொஞ்சம் டைம் ஃபில்லர் ஆகி போச்சு, ஒரே ஒரு ஸ்டோரேஜ் நின்று போயிட்டு, அதுதான் பிரச்சனை. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமா இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போட்டுட்டு மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட் ஈவெண்ட் சேலஞ்ச் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கேம்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நச்சு தமிழ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பர் பரட்டா.